வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எனக்காக பிறந்தவளை எபிசோட் 22. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் அட் ஹால். எல்லோரும் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. சுந்தரம் கிளம்பலாமா, ஐசு போகலாம், பட் டால் இன்னும் வரல. தேவி பூஜி அவளுக்காக தான், அவளே இன்னும் வரலையா. ஆதி சரி அத்தை, நான் போய் கூட்டிகிட்டு வரேன். ஐசு இல்லை வேணாம் ஆதி, நான் போய் கூட்டிகிட்டு வரேன். ஆதி பரவாயில்ல ஐசுமா, நான் போகிறேன். ஐசு இல்லை ஆதி, நானே போகிறேன். சிந்து யாரும் போக வேணாம், அண்ணியே வந்துட்டாங்க சொல்ல. எல்லோரும் ஸ்டெப்பில் பார்க்குறாங்க. ஆதி பார்வை பார்த்து ஸ்டன். ஆதி பார்வை பார்த்து அப்படி ஸ்டன் ஆகிட்டாரு. ஆதி மைண்ட் வைஸ் என்ன இவன், நாளுக்கு நாள் ரொம்ப அழகாகிட்டே போகிறா, இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது, சே ஏண்டி என்னை இப்படி கொள்கிற. இப்படியே போயிட்டுருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி ஜில்லு பார்க்க தங்கச்சி இருந்துட்டா போலையே. ஷியாம் டே ஆதி வலிது தொடர்ந்து ஹேண்ட்கே கொடுக்குறாரு. ஆதி ஷியாமை பார்த்து முறைக்கிறாரு. பாரு ஆதி பக்கத்தில் வந்து நான் ரெடி போகலாமா. அகிலா தேவதை மாதிரி இருக்கட்டால், ஏன் கண்ணே பட்டணம் போல் இருக்குன்னு கண்ணில் மைய எடுத்து பாரு காதுக்கு பின்னால் வைக்கிறாங்க. பாரு ஸ்மைல் பண்ணுறா. தேவி என் செல்லம். தேவி ரொம்ப அழகாக இருக்கட்டாச்சலன்னு கையால் சுற்றி போடுறாங்க. சிந்து அப்போ நாங்களாம் நல்லா இல்லையா, அண்ணி மட்டும் அழகாக இருக்காங்களா. ஐசு சத்யா அதானே. தேவி அச்சோ என்னோடய செல்லங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க. மூணு பேருக்கு சுற்றி போடுறாங்க. நாலு பேரும் தேவி ஹக் பண்ணிக்கிறாங்க. அருண் சரி கிளம்பலாமா, நேராச்சு. சிந்து உனக்கு பொறாமடா பே. அருண் சீ பே லூசு. சுந்தரம் உங்கள் சண்டை அப்புறம் வச்சுக்கோங்க, இப்போ கிளம்பலாம் வாங்கினா எல்லோரும் போகிறாங்க. ஆதி பார்வையை பார்த்துட்ருக்காரு. பார் ஆதி என்னன்னு கேட்குறா. ஆதி அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு சிந்து வெட்டிங் கார்டு வச்சு பூஜை பண்ணுறாங்க. அப்புறம் ஆதி பாரு சத்யா விஷ்ணு பேரில் ஒரு சிறப்பு பூஜை பண்ணுறாங்க. ஆதி மட்டும் பார்வையே பார்த்துட்ருக்காரு. பாரு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அமைதியாக இருக்கான். ஆதி பாருக்கிட்ட தனியாக பேச ட்ரை பண்ணுறாரு, பட் பேச முடியல. பூஜை நல்லபடியாக முடியுது. ஐயர் அம்மா நீங்கள் அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா. அகிலா ஆமாம் ஐயரே. ஐயர் அம்மா உங்கள் வீட்டு பசங்களே பரிமாறினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேம்மா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க. அகிலா கண்டிப்பாக ஏறே. ஆதி அருண் அவினாஷ் ஷாம் விஷ்ணு நீங்கள் அஞ்சு பேர் பரிமாறுங்க. எல்லோரும் ஓகேமானு அங்கே பரிமாறுறாங்க. பாரு அத்தை வெளியே நிறைய ஷாப்லாம் பார்த்தோம், நாங்கள் சும்மா போயிட்டு வரட்டுமா. அகிலா சரின்னு சொல்கிறாங்க. பாரு ஆதியை பார்க்குறேன். ஆதியும் கண்ணாலே போயிட்டுவான்னு சொல்கிறாரு. நாலு பேரும் போகிறாங்க. நாலு பேர் பேங்கிள்ஸ் ஜில்லு பாப்பா கிட்ட ஐஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போது பாரு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிறா. பாரு என்ன நீ ஏன் நின்றுட்டீங்க. பாரு அது அங்கே பாருங்கன்னு கூட்டிகிட்டு போகிறான். அது டேட்டு போடுற கடை. ஐசும் இங்கேது கூட்டிகிட்டு வந்த. பாரு ஆ லஞ்சு சாப்பிட்டேன், கேட்குறா பார் கேள்வி. டேட்டு போடுற கடைக்கு எதுக்கு வருவாங்க, டேட்டு போட்டுக்கு தான். சிந்து என்னடி உளர்ற, இப்போ என்ன டேட்டு போட போகிற. பாரு ஆதி பேரை தான் பச்சை குத்திக்க போகிறேன், என்னோடய மாமா பேர். ஐசு அடி வாங்க ஒழுங்கா வா. அதெல்லாம் ஒன்று வேணாம், ஆதிக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் எங்களை. சத்யா ஆமாண்டாள், மாமாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், ரொம்ப கோவப்படுவார், வேணாம் சொன்னால் கேளு. பாரு ஆதி ஒன்றும் சொல்ல மாட்டார், இங்கே யாரும் போய் அவர்கிட்ட சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னு தெரிஞ்சுது, அப்புறம் நான் பத்திரக்காளியாக மாறிட்டு சொல்லிட்டேன். சிந்து அண்ணி வேணான்னு ப்ளீஸ் சொன்னால் கேளுங்க. பாரு யார் சொன்னாலும் கேட்காம ஆதி பேரை பச்சை குத்திக்கிறா. அவளுக்கு ரொம்ப வலிக்குது, அழுதுகிட்டே பச்சை குத்திக்கிறா. அச்சுக்கோவில் அன்னதானம்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆதிமா எல்லாம் முடிஞ்சது, கிளம்பலாமா. அகிலா ஆ ஆதி போகலாம், ஆனால் இவங்க இன்னும் வரலையே சொல்கிறாங்க. அப்போ நாலு பேர் வராங்க. அருண் இதோ வந்துட்டாங்க, என்ன எல்லாம் முடிஞ்சுதா போகலாமா. ஐசு ஆ போலாருன்னு கொஞ்சம் சோகமாக சொல்கிறான். மூணு பேரோட முகமும் சரியில்லை.
ஆதி நோட் பண்ணுறாரு. பாருக்கிட்ட என்னன்னு கேட்குறாரு. பார் ஓடனிலின்னு கண்ணாட சொல்கிறான். அகிலா, ஆமாம், என்ன போகும்போது நல்லா தானே இருந்தீங்க, இப்போயும் ஒரு மாதிரி இருக்கீங்க. பாரு கொஞ்சம் டென்ஷன் ஆகுறா. எங்கே சொல்லிவிடுவாங்களோன்னு சிந்து சொல்ல வரான். அதுக்குள்ளே பாரும், அது ஒன்றும் இல்லாத, சுற்றி பார்த்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நாலு பேருக்கும், அதான் வேறு ஒன்றும் இல்லை, போகலாமா. அகிலா, ஓ அப்படியா, சரி அப்போ கிளம்பலாம், ஈவினிங் ஊருக்கு போகணும்ல. ஆ தெரியும். இல்லை சரி வாங்க போகலாம். எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு போய் மாட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆதி பார்வை பார்க்க ட்ரை பண்ணுறாரு, பட் முடியல. அகிலா பார்வை கூடவே வச்சுருக்காங்க. ஈவினிங் ஆகுது, எல்லோரும் வேனில் தான் வந்தாங்க. ஆதி வந்த கார் அவினாஷ் ஓட்டிட்டு வரான். மற்ற எல்லோரும் வேனில் ஏறுறாங்க. பாரு சத்யா பக்கத்தில் உட்கார போகிறான். ஆதி அவளை லாஸ்ட் சீட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. பாரு ஆதி என்ன பண்ணுறாத்த பார்க்க போகிறாங்க. ஆதி அதெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டாங்க, ஒழுங்காக வாழ பின்னாடி கூட்டிகிட்டு போகிறாரு. எல்லோரும் டயர்டில் தூங்குறாங்க. மூணு சீட்டுக்கு பின்னாடி தான் ஆதி பாரு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. பாரு ஏண்டா இங்கே கூட்டிகிட்டு வந்த. ஆதி, ஆஹா பூச்சை பண்ண கேட்குறா பாரு. மார்னிங்லேருந்து ஒருத்தர் இங்கே உங்கள்கிட்ட பேசாமல் கடுப்பில் இருக்கான். தொடரும். That I'm invincible, nobody gon' bring me down. Here we go. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.